தென் சூடானில் போப்பாண்டவரின் வருகைக்கு முன்னதாக நடந்த தாக்குதலில் 27 பேர் பலி. மத நிந்தனை தொடர்பான கருத்துக்களை நீக்கவில்லை. விக்கிபீடியாவை முடக்கிய பாகிஸ்தான். திருமண ஆடை வடிவமைப்பில் கேக் செய்து கின்னஸ் சாதனை. வியாழன் கிரகத்தின் மேலும் 12 நிலாக்கள் கண்டுபிடிப்பு. உலக பலூன் தங்கள் நாட்டை சேர்ந்ததுதான் என ஒப்புக்கொண்ட சீனா. உலகுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள புடினின் புகைப்படம். இலங்கைக்கு ஜப்பான் அளித்த நன்கொடை. கடந்த 2011 ஆண்டு சூடானில் இருந்து சுதந்திரமடைந்து தனி நாடாக உருவெடுத்தது தெற்கு சூடான். ஆனால் அங்கு சிறிது காலத்திலேயே உள்நாட்டு போர் வெடித்தது. இதில் லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். 2018 ஆண்டு உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது. அங்கு வன்முறைகள் குறைந்த பாடில்லை. ஆயுதம் ஏந்திய போராளி குழுக்கள் மற்றும் போட்டு இனக்குழுக்கள் நாடு முழுவதும் வன்முறை சம்பவங்களை அரங்கேற்றி வருகின்றன. இந்த நிலையில் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப்பாண்டவர் பிரான்சிஸ் 3 நாள் பயணமாக நேற்று தென் சூடான் சென்றிருந்தார். அவரது வருகையை ஒட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. இதனிடையே போப்பாண்டவரின் வருகைக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக தெற்கு சூடானில் நடந்த கொடூர தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 27 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாட்டின் மத்திய பகுதியில் ஈக்வடோரியா மாகாணத்தின் கஜோகேஜி நகரில் உள்ள கால்நடை பண்ணைக்குள் புகுந்த ஆயுதம் ஏந்திய கும்பல் அங்கிருந்தவர்களை துப்பாக்கியால் சுட்டதோடு கூர்மையான ஆயுதங்களால் வெட்டி சாய்த்தனர். இந்த கொடூர தாக்குதலில் பல பெண்கள் உட்பட 27 பேர் பலியாகி உள்ளதாகவும் மேலும் பலர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மதத்தினரை பெரும்பான்மையாக கொண்ட நாடு பாகிஸ்தான். அந்த நாட்டில் மதம் கடவுளை விமர்சனம் செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படுகின்றது. மத நிந்தனையில் ஈடுபட்ட பலர் அடித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. இதனிடையே இணையதள தேடுதல் களஞ்சியமான விக்கிபீடியாவில் இஸ்லாமிய மதம் கடவுளுக்கு எதிரான மற்றும் அவதூறு கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் மத நிந்தனை தொடர்பான அந்த கருத்துக்களை விக்கிபீடியா 48 மணி நேரத்துக்குள் நீக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் தொலைத்தொடர்புத்துறை உத்தரவிட்டது. ஆனால் விக்கிபீடியா எந்த கருத்துக்களையும் நீக்கவில்லை. இந்த நிலையில் மதம் கடவுளை அவமதிக்கும் வகையிலான மத நிந்தனை கருத்துக்களை அவதூறு கருத்துக்களை நீக்கப்படாததை அடுத்து விக்கிபீடியா இணையதளத்தை பாகிஸ்தான் அரசு முடக்கியுள்ளது. மத நிந்தனை கருத்துக்கள் கடவுள் மதம் தொடர்பான அவதூறு கருத்துக்களை நீக்கப்பட்ட பின்னரே விக்கிபீடியா இணையதளம் மீண்டும் செயற்பாட்டுக்கு கொண்டு வருவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருமண ஆடை வடிவில் அணியக்கூடிய வகையில் கேக் ஒன்றை வடிவமைத்து சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நடாஷா என்ற பெண் கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். கேக் தயாரிப்பாளரான நடாஷா ஸ்வீட்டி கேக் என்ற பேக்கரியை நடத்தி வருகிறார். வித்தியாசமான முறையில் கேக் வடிவமைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட இவர் 131 கிலோகிராம் இடையில் திருமண ஆடை வடிவில் அணியக்கூடிய வகையில் கேக் தயாரித்து கடந்த மாதம் 15 திகதி அன்று சுவிட்சர்லாந்தின் பெர்னில் நடந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தி அனைவரையும் அசர வைத்துள்ளார். வியாழன் கிரகத்தின் 12 புதிய நிலாக்கள் அமெரிக்க வானியல் அறிஞர்களால் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சூரிய குடும்பத்திலேயே அதிகபட்சமாக 92 நிலாக்களுடன் வியாழன் கிரகம் முதலிடத்தை பிடித்துள்ளது. 83 நிலாக்களுடன் முதலிடத்தில் இருந்த சனி கிரகம் 2 இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் அமைந்துள்ள கார்னிகி அறிவியல் நிறுவனத்தின் வானியல் அறிஞர்களால் நடத்தப்பட்ட ஆய்வில் புதிய 12 நிலாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. சர்வதேச வானியல் ஒன்றியத்தின் சிறு கிரக மையம் நிர்வகிக்கும் சிறு கிரகங்களின் பட்டியலில் இந்த புதிய 12 நிலாக்களும் இணைக்கப்பட்டன. இது தொடர்பாக ஆய்வுக்குழுவில் இடம்பெற்ற அமெரிக்காவின் பிரபல வானியல் அறிஞர் ஸ்காட் ஷெபர்ட் கூறுகையில், 2021 ஆண்டு மற்றும் 22 ஆண்டுகளில் ஹவாய் மாகாணம் மற்றும் சிலி நாட்டில் அமையப்பெற்ற தொலைநோக்கிகள் மூலமாக நடத்தப்பட்ட ஆய்வில் புதிய நிலாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அனைத்து நிலாக்களும் 1 கிலோமீட்டர் முதல் 3 கிலோமீட்டர் வரை அளவு கொண்ட சிறிய அளவிலான கிரகங்கள். சனி மற்றும் வியாழன் கிரகங்களை சூழ்ந்து இருக்கும் சிறிய நிலாக்கள் ஒன்றோடு ஒன்று மோதியோ அல்லது வான்கோள்களுடன் மோதியோ புதிய நிலாக்கள் உருவாகி இருக்கக்கூடும். இருப்பினும் இந்த நிலாக்களின் தோற்றம் குறித்து வரும் காலங்களில் விரிவான ஆய்வுகள் நடத்தப்படும் என்றும் புதிய நிலாக்களுக்கு இன்னும் பெயர் சூட்டப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சனி மற்றும் வியாழன் கிரகங்களில் 70 மேற்பட்ட நிலாக்கள் கண்டறியும் ஆய்வுகளில் ஸ்காட் பணியாற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்க வான்பரப்பில் சீன உளவு பலூன் கண்டறியப்பட்ட நிலையில் தென் அமெரிக்க கண்டத்தின் மீது மற்றொரு உளவு பலூன் பறந்து வருவதாக அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வான்பரப்பில் சீனாவில் இருந்து அனுப்பப்பட்ட பலூன் பறந்தது. இது சீனா அனுப்பிய பலூன் என அமெரிக்கா குற்றம் சாட்டியது. அந்த பலூன் தங்கள் நாட்டை சேர்ந்ததுதான் என ஒப்புக்கொண்டது சீனா. ஆனால் அது உளவு பலூன் இல்லை என்று விளக்கம் அளித்தது. வானிலை விவரங்களை சேகரிப்பதற்கான கருவியே பலூனில் இடம்பெற்றுள்ளதாக சீனா தெரிவித்தது. காற்று வீசும் திசை மாறியதன் காரணமாக அந்த பலூன் அமெரிக்க வான்பரப்புக்குள் எதிர்பாராமல் நுழைந்ததாகவும் சீனா தெரிவித்தது. அதற்காக வருத்தம் தெரிவிப்பதாகவும் சீனா கூறியது. அமெரிக்காவில் சீன பலூன் உளவு நடவடிக்கையில் ஈடுபடுவதாக பென்டகன் குற்றம் சாட்டியதை அடுத்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தனது சீன பயணத்தை ஒத்திவைத்தார். இந்நிலையில் தென் அமெரிக்கா மீது மற்றொரு சீன உளவு பலூன் பறப்பதாக பென்டகன் வெள்ளிக்கிழமை தெரிவித்தது. அந்த பலூன் தென் அமெரிக்க கண்டத்தின் எந்த நாட்டின் மீது பறந்து வருகின்றது என்பதை கண்டறிய முடியவில்லை என்றும் அமெரிக்காவை நோக்கி அந்த பலூன் பறக்கவில்லை என்றும் CNN செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் செல்லும் பிரித்தானிய மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 6 திங்கட்கிழமை ஸ்பெயினின் வேலைநிறுத்தம் நடைபெற உள்ளதால் ஹீத்ரோ மற்றும் ஹெட்விக் விமான நிலையங்களில் இருந்து ஸ்பெயின் செல்லும் பிரித்தானியர்களுக்கு இடையூறு ஏற்படலாம் என ஜெட்ரு விமான நிறுவனம் எச்சரித்துள்ளது. பிப்ரவரி 6 வேலைநிறுத்தம் நடைபெற உள்ளதுடன் அடுத்த மாதம் முழுவதுமே தொடர்ந்து பயண இடையூறுகள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே பயணம் செல்வோர் அவ்வப்போது தங்கள் இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களை கவனித்து அதற்கேற்ப முடிவுகளை மேற்கொள்ளுமாறு அந்த விமான நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. ரஷ்யாவில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடைய பாதுகாவலர்கள் இருவர் கையில் பயணப்பட்டியுடன் காணப்பட்ட காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்ய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததான பேட்டில் ஆஃப் ஸ்டார்லிங் கிளாட் எனும் போரில் வெற்றி பெற்றதன் நினைவு நாள் விழாவில் இந்த வாரம் ரஷ்ய அதிபர் புடின் கலந்து கொண்டார். அப்போது அவருடன் இருந்த பாதுகாவலர்கள் இருவர் தங்கள் கைகளில் பணப்பட்டியை வைத்திருக்கும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக புடினுடன் எப்போதும் இருக்கும் ஒரு பாதுகாவலர் கையில் பயணப்பட்டி போல வைத்திருப்பது மடித்து வைக்கப்பட்டுள்ள ஒரு பாதுகாப்பு கவசம் என கூறப்படுகின்றது. ஏதேனும் ஒரு தருவாயில் துப்பாக்கிச்சூடு நடத்தினால் புடினை பாதுகாப்பதற்காக அவரது பாதுகாவலர் ஒருவர் எப்போதும் தன் கையில் அதை வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. ரஷ்யாவின் அணு ஆயுதங்களை இயக்குவதற்கான பொத்தான் அடங்கிய பயணப்பட்டியை மற்றொரு பாதுகாவலர் வைத்திருப்பார் என கூறப்படுகின்றது. ஆகவே புகைப்படத்தில் இந்த 2 பாதுகாவலர் வைத்திருக்கும் பயணப்பட்டி அந்த அணு ஆயுத பொத்தானை கொண்டது என கருதப்படுகின்றது. இதற்கிடையில் உக்ரைன் ஊடுருவலில் 1வது நினைவு நாளின் போது ரஷ்யா உலகின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு செயலை செய்ய இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை காவல்துறை திணைக்களத்தின் பயன்பாட்டுக்காக ஜப்பான் அரசாங்கம் 150 மோட்டார் சைக்கிள்கள், 74 வேன்கள் மற்றும் மினி பஸ்கள் மற்றும் 115 கண்காணிப்பு உபகரணங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது. 3 பிற்பகல் அதிபர் செயலகத்தில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் அடையாளமாக கையளிக்கப்பட்டது. இந்த உபகரணங்களை வழங்குவது தொடர்பான ஆவணங்களை ஜப்பானிய வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் டேகே ஷின்சுகே அதிபரிடம் கையளித்தார். வாகனங்களை பரிசோதித்ததைத் தொடர்ந்து ஜப்பானிய வெளிவிவகார ராஜாங்க அமைச்சருடன் அதிபர் சுமூக உரையில் ஈடுபட்டார். காவல்துறையின் விசாரணை நடவடிக்கைகளை இலகுவாக மேற்கொள்வதற்காக ஜப்பானிய அரசாங்கம் இந்த உபகரணங்களை நன்கொடையாக வழங்கியது. இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிஷிகோஷி கிடேகி மற்றும் ஜப்பானிய தூதுக்குழுவினர் தேசிய பாதுகாப்பு தொடர்பான அதிபரின் சிரேஷ்ட ஆலோசகர் மற்றும் அதிபரின் தலைமை அதிகாரி சாக்லரட் நாயக், அதிபரின் சர்வதேச அலுவல்கள் பணிப்பாளர்கள் திருண கொழும்பகே உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.